தலைப்புச் செய்திகள். பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் இன்று உலக முதலீட்டாளர்கள் மாநாடு. அமெரிக்கா, ஜப்பான், சிங்கப்பூர் உள்ளிட்ட முன்னணி நாடுகளின் பிரதிநிதிகள் பங்கேற்பு. பீகாரில் வளர்ச்சிக் கொள்கைகளுக்கு மக்கள் முன்னுரிமை வழங்க வேண்டும். பிரதமர் நரேந்திர மோடி வலியுறுத்தல். சட்டப்பேரவைத் தேர்தல் இறுதிக்கட்ட தேர்தல் பிரச்சாரம் இன்று மாலையுடன் ஓய்ந்தது. நாட்டின் சுதந்திரத் தன்மையும் உள்நாட்டு பாதுகாப்பையும் உறுதி செய்யும் வகையில் மத்திய அரசு செயல்பட்டு வருகிறது. பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங். பெருந்தொற்றால் பெற்ற படிப்பினைகளை கொண்டு நிர்வாகத்தை மறுசீரமைப்பது அவசியம். வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர். ஒடிசா, ராஜஸ்தான் மாநிலங்களில் பட்டாசுக்கு விதிக்கப்பட்ட தடையை திரும்பப் பெற வலியுறுத்தி இரு மாநில முதலமைச்சர்களுக்கு தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கடிதம். அமெரிக்க அதிபர் தேர்தலுக்கான வாக்குகள் எண்ணிக்கையில் தொடர்ந்து இழுபறி. ஜனநாயக கட்சி வேட்பாளர் ஜோ பிடன் 253 இடங்களில் முன்னிலை. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.